இன்னைக்கு நம்ம டிங்கர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாகுவார் எக்ஸ்எஃப் வந்திருக்கு. என்னன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா டீலர்ஷிப்க்கு வண்டி எடுத்துட்டு போயிருந்தாரு. வண்டி அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட் ஆயிருந்தது. உங்களோட எஸ்டிமேட் வந்து பாத்தீங்கன்னா 12 லாக்ஸ் கிட்ட எஸ்டிமேட், 10 to 12 லாக்ஸ் சொல்லியிருந்தாங்க. யூடியூப்ல நம்ம வீடியோ பார்த்துருந்தாரு. நாங்கள் எஸ்டிமேட் கொடுத்தோம். ஸோ எஸ்டிமேட் கொடுத்தா எஸ்டிமேட்டை பார்த்தோன்னே ப்ரைஸ் கம்பேர் பண்ணாரு. பார்த்துட்டு நம்ம ப்ரைஸ் ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டு வண்டி இங்கே விட்டுட்டாரு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிங்கர். இன்னைக்கு நம்ம டிங்கர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாகுவார் எக்ஸ்எஃப் வந்திருக்கு. என்னென்ன மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கூட கஷ்டம் வந்திருந்தாரு. அவர் வந்து டீலர்ஷிப்க்கு வண்டி எடுத்துகிட்டு போயிருந்தார். வண்டி அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட் ஆயிருந்தது. எடுத்து போயிருக்கும் போது கிட்டத்தட்ட அவங்களோட எஸ்டிமேட் வந்து பார்த்தீங்கன்னா 12 லாக்ஸ் கிட்ட எஸ்டிமேட், 10 to 12 லாக்ஸ் சொல்லியிருந்தாங்க. அந்த எஸ்டிமேட் வந்து அவர் அங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவாகனு சொல்லிட்டு நாங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்த்துருந்தாரு. பார்த்துட்டு எங்களுக்கு ஃபோன் கேட்டால் நாங்கள் வண்டியை நேரில் கொண்டு வாங்க அப்படின்னும். ஸோ நேரில் கொண்டு வந்தாங்க. ஸோ நாங்கள் எஸ்டிமேட் கொடுத்தோம். ஸோ எஸ்டிமேட் கொடுத்தா எஸ்டிமேட்டை பார்த்தோன்னே ப்ரைஸ் கம்பேர் பண்ணார். பார்த்துட்டு நம்ம ப்ரைஸ் ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டு வண்டி இங்கே விட்டுட்டார் ஒர்க்குக்கு. ஸோ நான் என்ன அடிபட்டிருக்குன்றதை காமிக்கிறேன் வாங்க. ஸோ இந்த கஷ்டமாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்திருந்தார். சென்னைக்கு வந்திருக்கும் போது அடிபட்டுருச்சு. ஸோ இப்போ இந்த அடியில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு குவார்ட்டர் பேனல் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்குன்னு. குவார்ட்டர் பேனலில் நீங்கள் மெட்டல் ஷீட்டே இருக்காது, எல்லாமே வந்து ஃபுல்லாகவே பெண்ட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டோருமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெண்ட் ஆகிடுச்சு. இங்கே நமக்கு இன்காமிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாக இது பண்ணி ஆகணும். இது டீலர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ டீலர்ஷிப்பில் மாற்றணும்னு சொன்னால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இதை நீங்கள் மாற்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மொத்த பேனலே ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா மாற்றி ஆகணும். இந்த மொத்த ஃப்ரேமே வரும், ஏபிலர்லேருந்து ஃபுல் ஃப்ரேம் வரும். இந்த ஃபுல் சைடு ஃப்ரேமே நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும் இந்த ஒரு அடிக்காக. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், இது வந்து ஸ்மார்ட் ரிப்பேர் நாங்கள் சொல்லுவோம். ஸ்மார்ட் ரிப்பேர்னால் ஒன்றும் இல்லை, நாங்கள் நிறைய வீடியோ முன்னாடியே பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஸ்மார்ட் ரிப்பேர் நாங்கள் நிறைய டைம் சொல்லுவோம். ஒரு ரிப்பேரை வந்து எப்படி காஸ்ட் எஃபெக்டிவாக கம்மியாக பண்ண முடியும், பேனல் மாற்றாமல் எப்படி பண்ண முடியுன்றதை நாங்கள் ஸ்மார்ட் ரிப்பேர்னு சொல்லுவோம். ஸோ அதே தான் இந்த வண்டியிலையும் பண்ண போகிறோம். ஸோ இந்த வண்டியில் எவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணணும், ப்ளஸ் அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி எந்த காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது, அதுக்காக கஸ்டமர்கிட்ட பேசி ஸோ நாங்கள் இந்த வண்டியை ரிப்பேருக்கு எடுத்துருக்கோம். இப்போ இந்த வண்டியில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இந்த குவார்ட்டர் பேனலை வந்து நாங்களே ஃபேப்ரிகேட் பண்ண போகிறோம் இவ்வளோ தூரத்துக்கு. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு நாங்களே வந்து இதே மாதிரி மெட்டல் பீஸை ரெடி பண்ணி அதை வந்து வண்டியோட அட்டாச் பண்ணி வெல்ட் பண்ணி பண்ண போகிறோம். நீங்கள் மொத்த ப்ராசஸையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இது மாதிரி அது இது மட்டும் இல்லாமல் இல்லை, டோர் அடிபட்டுருந்தது, ஃபெண்டர் அடிபட்டிருக்கு, பம்பர் அடிபட்டிருக்கு, நிறைய பேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் மார்க்ஸ் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே இருந்ததால் நாங்கள் என்ன பண்ணுவோம், கஸ்டமர்ட்ட ஃபுல் பாடி பெயிண்டிங்காக கேட்டோம். ஸோ ஃபுல் பாடி பெயிண்டிங்கோடு சேர்த்து அப்ரூவல் வாங்கியிருக்கோம். ஸோ நீங்கள் பாருங்கள் ஃபுல் பாடி பெயிண்டிங் ப்ளஸ் உங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட் ரிப்பேர் எல்லாம் சேர்த்து எவ்வளோ கடைசியாக பில் வருதுன்னு பாருங்கள், எவ்வளோ கம்மியாக வருதுன்னு பாருங்கள், ப்ளஸ் வந்து உங்களோட அவுட்புட்டும் பாருங்கள். ஸோ கைஸ், நான் சொல்லியிருந்தேன் வண்டியை வந்து பண்ணிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு இந்த வண்டியை டிங்கரிங் முடிச்சிட்டோம். ட்ரைவாடிக்கு போகிற எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. ஸோ கலர் சேஞ்சுக்காக கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். கலர் சேஞ்ச் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல கலர், பட் ஆனால் வந்து 99% பிரிட்டிஷ் ரேசிங் க்ரீன் போகலான்ற மாதிரி தான் ஐடியாவில் இருக்கும். ஸோ அதுக்காக எல்லா ப்ரிப்பரேஷனுக்கும் ஆரம்பிச்சிட்டோம். கஸ்டமர் அவர் டைம் எடுத்து ஃபார்ம் பண்ணிட்டோம். எங்கள் சைட்லேருந்து நாங்கள் எங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக பெயிண்ட் ஆகிடும். ஸோ வண்டி உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் வெஹிக்கலாக வந்துச்சு, அப்புறம் ஃபுல் பாடியாக ஆச்சு, இப்போ கலர் சேஞ்சுக்கு போயிட்டோம். ஸோ ஒன்று ஒன்று ப்ராசஸ் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கலாம் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வேலை. நெக்ஸ்ட் ப்ரைமரிக்கு போகிறோம், இன்றைக்கு ப்ரைமரியில் முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்ச நாளைக்கு வண்டியை பெயிண்ட் அடித்து கம்ப்ளீட்டாக போயிடுவோம். பார்க்க நம்ம ஜாகுவார் வந்து ஆல்மோஸ்ட் டிங்கரிங் முடிச்சிட்டோம். டிங்கரிங் முடிச்சு பட்டு வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பாருங்கள் எப்படி அந்த ஃபினிஷ் வந்து நாங்கள் திரும்ப கொண்டு வந்துருக்கோன்றத. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஷேப் எடுத்து உங்களுக்கு அந்த ஷோல்டரும் நாங்கள் எடுத்துட்டோம், ப்ளஸ் வந்து இங்கே வெல்ட் பண்ணது இங்கேயும் ஃபுல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வண்டி ப்ரைமருக்கு போகுது. இப்போ எங்கள் குவாலிட்டி பார்த்தீங்கன்னாலும் தெரியும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக டிங்கரிங் பண்ணிடுறாங்கன்றது. ஸோ நெக்ஸ்ட் ப்ரைமர், அதுக்கடுத்து பெயிண்டிங். ஸோ இந்த மெயின் வயலில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கஸ்டமர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து கலர் சேஞ்ச் பண்ணலாம் ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டார். தாராளமாக பண்ணலாம் அப்படின்னும். ஸோ அந்த டைம் எனக்கு வந்து பிரிட்டிஷ் ரேசிங் க்ரீன் கலர் வேணும்னாரு. நம்ம மேடம் ஆல்ரெடி சாம்பிள் இருந்துச்சு, அவர்கிட்ட காமிச்சோம், காமிச்சதால் அது பிடிச்சி போச்சு. ஸோ நாங்கள் வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம் அவர்கிட்ட கலர் சேஞ்சுக்கு. இது வந்து இதே கலராக இருக்குமா இல்லை கலர் சேஞ்ச் ஆகுமா என்னன்னு தெரியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ கைஸ் வண்டி வந்து ஃபைனல் பாலிசிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து இதில் சின்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம். இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த குரோமில் அடிச்சிருந்த பெயிண்ட் வந்து சின்ன சின்னாக உரிய ஆரம்பிச்சுது. அதுக்காக என்ன என்ன பண்ணோம், ஃபுல்லாகவே உரிச்சு எடுத்துட்டோம். எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அடிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா ஒர்க்கு அதிகமாகிடுச்சு. கடைசி டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணல இது மாதிரி ஆகும்னு. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பெயிண்ட் வந்து உரியதுனால நாங்கள் எல்லாத்தையும் உரிச்சிட்டோம். இதில் ஃபுல்லாகவே உரிச்சாச்சு. உரிச்சிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அடிஷ்னலாக வந்து அதே மாதிரி கைட்டிட்டு இதில் அடிஷ்னலாக வந்து நல்லா தேய்ச்சி சொல்லிட்டேன். மேலே சர்ஃபேஸ் எல்லாம் தேய்ச்சி சொல்லிட்டு ப்ரைமர் அடிச்சுட்டு ப்ரைமர் காஞ்சதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இன்னொரு டைம் வந்து பிளாஸ்டிக் ப்ரைமர் அடித்து அதுக்கு தடி சொல்லியிருக்கேன். ஸோ நல்லா ஸ்டிக்காகன்றதுக்காக. ஸோ அது திரும்ப பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து நாங்கள் அப்படியே கூட கொடுத்துருக்கலாம். கஷ்டம் சின்னதாக ஒரு இடத்துல வந்துச்சு, பட் ஆனால் பார்த்தோம் சார் ஒரு இடத்துல வந்துச்சுன்னா கண்டிப்பாக வருன்றதுக்காக நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி எடுக்கும்போது வந்துருச்சு எல்லாமே. நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக அடிக்க போகாமல். ஸோ கைஸ் இப்போ அந்த வண்டியில் ஜாக்வார் வண்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ரூஃபும் வந்து ஸோ ரூஃப் வந்து ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ இதுவே நீங்கள் மாற்றுறது அனுப்பிச்சிங்கன்னா அரௌண்ட் 1 lakh டு 1.5 lakh வரும். ஸோ அதே ரிப்பேர் பண்ணிட்டோம். அரௌண்ட் ஒரு 17,000 வேலை போகுது. இப்போ ரிப்பேர் பண்ணி இதை மற்றமாக ஃபிட் பண்ண போகிறோம். இந்த ஃபேப்ரிக்கை மட்டும் தான் மாற்றிருக்கோம். இந்த ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா 3 colors வரும். இந்த 2 beige colors வரும், 1 black colors வரும். ஸோ இந்த ஃபேப்ரிக் பார்த்துருங்க ஆஞ்சியாக இருக்கும். ஸோ இந்த ஃபேப்ரிக் தான் வந்து எல்லாம் யூஸ் பண்ணுறது. ஸோ யூஸ் பண்ணி தான் இந்த ஃபுல்லாத்தையே ரெடி பண்ணியாரு. இப்போ இந்த மாதிரி ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா டிங்கரில் சின்ன சின்ன ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் ரெஸ்டோர் பண்ணுறோன்னு போது இதுக்காக கஷ்டம் திரும்ப போகணும் அப்படின்றக்காக நாங்களே சின்ன சின்ன வேலை இது மாதிரி ரெஸ்டோரேஷன் சேர்த்து பண்ணி தருவோம். நீங்கள் இன்கேஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ரூஃப் பண்ணணும் அப்படியே முடியாது. ஸோ கைஸ் நான் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட சைடில் இருந்த ஃபீல் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ எடுத்துட்டோம், எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாகவே திரும்ப ரீஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதுதாங்க எங்களுக்கு ஒரு சில டைமில் டெலிவரி டைம் வந்து நாங்கள் பிளான் பண்ணுறவங்களுக்கும் டப்புனு இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்துடும். ஸோ அதனால் கடைசி டைமில் ஒரு சின்ன இஷ்யூ ரீஒர்க் பண்ணிவிட்டு அதில் டெலிவரிங்க அதெல்லாம் ரிட்டன் பெரிய. ஸோ ஸோ இதுக்காக தான் மெயின்லி நாங்கள் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணுறது. ஏன்னா இந்த மாதிரி ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது ஏதாவது குறையின்னு தெரியும். தெரிய வரும்போது அந்த இடத்துல நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணலாம், இந்த மாதிரி ரீஒர்க் பண்ணலாம், கஸ்டமர் டைம் கேட்கலாம். அந்த மாதிரி டைம் கேட்டு இப்போ டெலிவரி ஒரு நாள் டிலே ஆகிடுச்சு. பட் ஆனால் இதை பண்ணிட்டு தான் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து வண்டி வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு இன்னொரு 2 types ஆஃப் பாலிஷ் இருக்குங்க. நான் காமிக்கிறேன் எப்படியும் பண்ணுறோன்றதை. ஸோ கைஸ் நான் இப்போ வந்து பாலிஷிங் ப்ராசஸ் எவ்வளோ எப்படின்றத காமிக்கிறேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, ஏன் நீங்கள் இவ்வளோ காஸ்ட்லி மிச்சம்னா வெளியே வந்து நான் 40,000 பண்ணுறாங்க, 50,000 பண்ணுறாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்குறீங்க, நீங்கள் ஏன் பண்ணக்கூடாதா? நான் வெளியே நிறையா டீலர்ஷிப்பில் பண்ணுற வண்டியை பார்த்துருக்கேன். மாறுத்திலேருந்து வர வண்டிங்கள்லாம் பாலிஷ் கூட போடாமல் வண்டி கொடுப்பாங்க கஸ்டமருக்கு. பட் ஆனால் நாங்கள் வந்து இப்போ இந்த அளவுக்கு பாலிஷ் நான் இது யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அப்ரோச் காம்பவுண்ட் இது நார்மல் பாலிஷ் இது ஃபஸ்ட்டு பஃபிங் பண்ணிவிட்டு கட்டிங் பண்ணவர் பஃபிங்க்கு இது யூஸ் பண்ணும். ஸோ இதை முடிச்சுட்டு மீடியம் காம்பவுண்ட் இதில் பாலிஷ் பண்ணுவோம் ஃபுல் பாடி. அதுக்கடுத்து வந்து T13 சொல்லுவாங்க ஃபைன் காம்பவுண்ட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஃபைனில் ரொம்ப கம்மியாகிட்டே வரும், ஒரு ஸ்டேஜ்க்கு ஒரு கம்மியாகிட்டே வரும். நான் காமிக்கிறேன் எல்லாத்தையும் டிஃப்ரென்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபைன் காம்பவுண்ட் இது. ஸோ இது வந்து ரொம்ப ஃபைன் கோர்ஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஃபைனல் ஃபினிஷ் வந்து நல்லா கொடுக்கும். அந்த கிளாஸ் ஃபினிஷ் நல்லா கொடுக்கறதுக்கு இதுக்கு தான் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஃபைனலாக வேக்ஸ். ஸோ வண்டியில் செராமிக் கோட்டிங் போடுறேன்னா வேக்ஸ் போட்டு முடிச்சிடும். அதுக்கடுத்து கிரஃபிங் வேக்ஸ் போடுவோம். அது நான் கடைசியாக டெலிவரி அன்றைக்கி போடுவோம். இதை விட முடிச்சிடுவோம். ஸோ இதுவே இப்போ செராமிக் கோட்டிங் ஆச்சுன்னா இதை போட மாட்டோம், இதுக்கு பதில் செராமிக் கோட்டிங் போட்டுரும். ஸோ இப்போ இதை முடிச்சோன்னா இதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து வண்டியை ஃபுல்லாகவே செராமிக் கோட்டிங்காக உள்ளே கொண்டு போயிட்டு பேக்கிங் பண்ணுவோம். ஸோ பேக்கிங் பண்ணுவோம் எப்படின்னு காமிக்கிறேன். நாங்கள் இது மட்டும் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பெயிண்ட் போட்டில் 2 options இருக்குங்க, பெயிண்ட் இருக்கும் பேக் இருக்கும். ஸோ இதை நாங்கள் பேக்குன்னு போட்டோம்னா உங்களுக்கு உள்ளே வந்து ஹீட்டர் வந்து உள்ள ஆரம்பிச்சோம். ஸோ ஹீட்டர் ஆகும்போது நாங்கள் என்ன பண்ணுறோம், அடிஷ்னலாக என்ன பண்ணுறதுனா நாங்கள் அந்த வண்டியை வந்து பூத்தில் போட்டு ஹீட்டர் பேக் பண்ணும்போது வண்டி கொஞ்சம் ஹீட் ஆகிடும். அதுக்கு செராமிக் கோட்டிங் அப்ளை பண்ணும்போது ஃபினிஷ் நல்லாயிருக்கும், அடிஷ்னலாக நல்லாயிருக்கும். வந்து கிளாஸ் ஃபினிஷும் உங்களுக்கு நல்லா அவுட்புட் நல்லாயிருக்கும். இப்போ கோர்ஸ் காம்பவுண்ட் வந்து எப்படி இருக்குன்றது பாருங்க. இது பாருங்க எவ்வளோ திக்காக இருக்கணும். இது வந்து ஃபைன் காம்பவுண்ட். இதை பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, க்ரீம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது எக்ஸ்ட்ரா ஃபைன் காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது பாருங்க இன்னும் நல்லா ஃபைன் கோர்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மிச்சத விட ஃபைன் கோர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து அடிஷனாக கொடுக்கும். இது உங்களுக்கு நார்மல் வேக்ஸ். ஸோ வேக்ஸ் பாருங்க. ஸோ லிக்விட் வேக்ஸ் இது உங்களுக்கு, இது க்ரீம் மாதிரி தான் இருக்கும் லிக்விட் வேக்ஸ். ஸோ இந்த நாலுமே ப்ராசஸ் பண்ணால் தான், நான் 5 process பண்ணிங்கன்னா தான் பெயிண்டிங் அவுட்புட் எக்ஸாக்ட் அவுட்புட் கிடைக்கும். ஸோ அந்த அவுட்புட் தான் இந்த 4 வேலைலாம் பண்ணால் தான் நாங்கள் வண்டி கொடுக்க முடியும் உங்களுக்கு. ஸோ வண்டியோட ஆல்மோஸ்ட் எல்லா ஃபிட்டிங் ஒர்க்கும் முடிய போகுது.
கடைசியாக சின்ன சின்ன வேலைகள் சொல்லியிருந்தேன், அதையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மோஸ்ட்லி நாளைக்கு இல்லை நாலு அன்னைக்கு கட்டிங் ஒர்க் ஆரம்பிச்சிடும். கட்டிங் பாலிஷ் போட்டு வண்டி அதுக்கிறது பாலிஷ். இதில் அடிஷனலாக கஸ்டமர் வந்து எனக்கு வந்தார், வந்து வண்டியை பார்த்தாரு, பார்த்தோம்னா அதுக்கு பெயிண்ட் ஜாப் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால என்ன பண்ணா, நீங்கள் இதை விட வேறு ஏதாவது வேறு என்ன வண்டிக்கு பண்ணலாம்னு கேட்டார். பிபிஎஃப் பண்ணலாமா செராமிக் பண்ணலாமான்னு கேட்டார். ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு நான் தான் சொன்னேன் பிபிஎஃப் வேணாம், நீங்கள் செராமிக்கே போடுங்க அப்படின்னேன். ஸோ பிபிஎஃபா செராமிக்கா அப்படின்றது நிறைய பேருக்கு டைலமாக இருக்கும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ பேசலாம். இது எந்த அளவுக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு எந்த மாதிரி நீங்கள் போகலான்றத இதை டீட்டெயில் வீடியோ தனியாக பேசலான்றது கூட தனியாக சொல்கிறேன். இப்போ இந்த வண்டிக்கு வந்து செராமிக் கோட்டிங் அப்ரூவல் வாங்கியாச்சுங்க. அப்ரூவல் வாங்கிட்டோம். செராமிக் கோட்டிங் மோஸ்ட்லி எல்லா வேலையும் பாலிஷிங் முடிஞ்சதுக்கப்புறம் செராமிக் பண்ணுவோம். ஸோ கைஸ் ஃபைனலி வண்டி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சொன்ன மாதிரி எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க வண்டி வரும்போது என்ன கலரில் இருந்துச்சு, எவ்வளோ மோசமான கண்டிஷனில் இருந்ததுன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இப்போ பாருங்கள் இப்போ வண்டி எப்படி இருக்குது, என்ன லெவலில் வண்டி இருக்குன்றது. ஜாக்வாரில் இருக்கிற பிரிட்டிஷ் ரேசிங் க்ரீன் கலர் ஃபுல் பாடியும் இருக்கிற மிச்சம் எல்லா ட்ரிம்ஸும் வந்து பிளாக்ல அடிச்சுட்டு அலாய்வில் பிளாக் அடிச்சுட்டு கேலிப்பர் ரெட்டில் அடிச்சிட்டோம். இப்போ கேலிப்பர் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்டிவ் பெயிண்ட் அடித்தேன், அப்போ லோ குவாலிட்டி ஆச்சு நல்லா இல்லை. ஸோ திரும்ப அதை ஃபுல்லாக தீர்த்துட்டு வேறு பெயிண்ட் அடிச்சிட்டோங்க. ஸோ இப்போ பாருங்கள் கேலிப்பர் ரெடியாக இருக்கும், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வண்டி வந்து டெலிவரிக்காக ரெடிங்க. கஸ்டமர் வண்டி பார்த்துட்டாரு, அவர் ரொம்ப ஹாப்பி வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வண்டி ஒர்க்குங்க முடிஞ்சிருச்சு. இல்லைங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வெயில் கம்மியாக இருக்குது. வெயில் கம்மியாக இருந்தாலும் இது மாதிரி க்ரீனிஷாக தெரியுது. இதுவே நல்லா நீங்கள் சன் லைட்டில் நிற்காட்டும் போது எல்லா இருக்குது எல்லா கிளிட்டர்ஸும் தெரியும். இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே எதுவும் கிளிட்டர்ஸ் இருக்காது. இதை நீங்கள் வெயிலில் பார்க்கும்போது இன்னும் நல்லா அதிகமாக தெரியும். இருக்கிற எல்லா கிளிட்டர்ஸுமே தனித்தனியாக தெரிய ஆரம்பிக்கும். பாட்டம் பிளாக் பண்ணியாச்சு, அதுக்கடுத்து வந்து இன்னும் ஜாக்வார் அடிஷனலாக பிளாக் பண்ணிட்டேங்க. ஸோ இதையும் பிளாக் பண்ணியாச்சு. நான் இதை சொல்லியிருந்தேன் ரீபெயிண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, அதே ரீபெயிண்ட் பண்ணி மாட்டியாச்சு. புது நம்பர் பிளேட் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதாங்க கைஸ். ஸோ வண்டியை பாருங்கள், வண்டியை பார்த்துட்டு உங்களுக்கு நான் எல்லா வீடியோவும் போடுறேன். பார்த்துட்டு என் வண்டி எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்ஸை வந்து ஃபீட்பேக்கில் கொடுங்க.